திருச்சியில் பெய்த பலத்த மழையால் மலைக்கோட்டையிலிருந்து பாறைகள் உருண்டு விழுந்து வீடுகள் சேதமடைந்தன. திருச்சியின் அடையாளமாக திகழ்வது மலைக்கோட்டை. பாறைகளால் உருவான இந்த கல்மலையின் மீது தாயுமானவர் சுவாமி கோயிலும் மலையின் உச்சியில் உச்சி பிள்ளையார் கோவிலும் அமைந்துள்ளது. இந்த மலைக்கோட்டையை சுற்றிலும் ஏராளமான வணிக நிறுவனங்கள் உள்ளதோடு பிரதான பகுதி என்பதால் மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் பல மணி நேரம் பெய்த கனமழையால் மலைக்கோட்டையின் பாறைகள் பிளந்து உருண்டு விழுந்தது. இதில் வடக்கு வீதியில் உள்ள சில வீடுகள் பலத்த சேதமடைந்தன. நைட் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மேலேருந்து திடீர்னு ஒரு இடி விழுந்த மாதிரி சவுண்டு கிட்டுச்சு. என்னன்னு பார்த்து வெளியே இருந்து எல்லாம் பார்த்தோம்னா பின்னாடி ஃபுல்லாக உடஞ்சி நம்ம வீடும் ஃபுல்லாக அடுப்படிலாம் டேமேஜ் ஆயிடுச்சு. உள்ள இதாயிடுச்சு. யாருக்கும் ஆனால் சேதம் எல்லாம் பெரிய பெரிய கல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு ரெண்டு டன் இருக்கும். பல நூறு ஆண்டுகளாக எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்திருந்த மலைக்கோட்டையில் மனிதர்களின் நவீன வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள செயற்கையான மாற்றங்களே பாறைகள் பிளந்து உருண்டு விழுவதற்கு காரணம் என திருச்சிவாசிகள் வேதனை தெரிவித்தனர்.